புது படங்கள்ல கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. அதே போல தெரிஞ்ச நடிகர்கள் நடிச்ச படங்கிறது ரொம்ப குறைவாவே இருக்கு. குறிப்பா வாலி படுத்த இந்த தலைமுறை வந்து அசந்து போய் பாக்குறாங்க. அஜித் வந்து இப்படி எல்லாம் நடிச்சிருக்காரா, இவ்வளவு வேரியேஷன் நடிப்புல, அது இவ்வளவு நுணுக்கமான. அஜித்தோட இந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படங்களுக்கும் இந்த சிட்டிசன் படத்துக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சிட்டிசன்லாம் வந்து அப்படி பொழந்து கட்டியிருப்பேன். நீங்கள் கில்லி படத்தை இப்போவும் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து தனியாக இருக்கும். அப்படி பரபரன்னு போகும். சும்மா விஜயோட கால்ஷீட் கிடைச்சா அதை எவ்வளோ வேணால் ஊதி பெரிதாக்கி பொய் பொய் பொய்யா சொல்லி ஒரு படத்தை வித்துற முடியும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு தவறான ஒரு கணிப்புங்கிறத லியோ நிரூபிச்சது இல்லையா. இன்னும் ஒரு 2-3 படம் இருக்குது, கங்குவா, தங்கலான், அந்த மாதிரி படங்கள் இருக்குது. அந்த படங்கள் வந்து தியேட்டர்களை புதுப்பிக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா விடாமுயற்சி, வேட்டையன், த காட், இந்த படங்கள் தான் வந்து திரும்ப திரையரங்குகளை வந்து உயிர்ப்பிக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். சார், சமீபத்தில் பல திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா புது படத்தை யாரும் கண்டுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பழைய திரைப்படங்களை திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படங்களும் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நம்ம சமூக வலைத்தளத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். வாரம் வாரம் வந்து ஒரு 2 திரைப்படம் போது ரீலீஸ் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இப்போ சியான் விக்ரம் அவர்களுடைய சாமி திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து சிட்டிசன் படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 20-25 படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ரீலீஸ் படங்கள். புதிய திரைப்படங்கள் வந்து யாரும் மதிக்கிறதே இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருந்தது. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2500-3000 தேட்டர் இருந்தது தமிழ்நாட்டில். அதாவது இந்த டூரிங் டேக்கேஜ் உள்பட பர்மனன்ட் தேட்டருங்க கூட சிலதெல்லாம் பழைய படம் தான் போடுவாங்க. அப்படி 3000 தேட்டர் இருந்தது. அதில் ஒரு 1000 தேட்டர் மட்டும்தான் புது படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி தேட்டர்களில் எம்ஜிஆர் படங்கள், ரஜினி படங்கள், கமல் படங்கள், அல்லது அந்த காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் அடித்த படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரே தேட்டரில் 4 வாட்டி கூட திரும்ப திரும்ப ஒரே படத்தை போட்டதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு காலம் திரும்ப வந்துருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு பழைய சூப்பர் ஹிட் படங்களை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 6 படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு இது வரைக்கும். அதாவது கடந்த டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாஷா, முத்து, அதே போல் பாபா, படையப்பா, அண்ணாமலை, இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருடைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படையப்பா இப்போ தான் இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் படமும் கூட திருமலை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரு பெஞ்ச்மார்க் படம்னு சொல்லலாம். அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான படம்னா அது அண்ணாமலை. அந்த அண்ணாமலை படம் இப்போ ரீரிலீஸ் ஆகி வந்து சக்கப்போடு கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படம் 30 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அதுபோல் தான் இன்னும் பல சூப்பர் அந்த காலத்தில் பிளாக் பஸ்டரான பல படங்களை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது காரணம் என்னென்னா புது படங்களில் கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. அதே போல் தெரிஞ்ச நடிகர்கள் நடித்த படங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதனால் வந்து அந்த படங்களுக்கு மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. இப்போ சைரன் மாதிரி படம், அதாவது ஜெயம் ரவி நடித்த படம் அது. ஜெயம் ரவி ஒரு முன்னணி நடிகர் தான். ஆனாலும் கூட இந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்கிற வரவேற்பை விட இந்த ரீரிலீஸ் ஆகிற 2ஆம் முறை 3ஆம் முறை ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பில்லா படம், அதாவது அஜித் நடித்த பில்லா படம், அவர் அதுக்கு முன்னே நடித்த வாலி அந்த படம், இந்த படத்துக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. குறிப்பாக வாலி படத்தை இந்த தலைமுறை வந்து அசந்து போய் பார்க்குறாங்க. அஜித் வந்து இப்படியெல்லாம் நடிச்சிருக்காரா, இவ்வளோ வேரியேஷன் நடிப்பில், அதுவும் இவ்வளோ நுணுக்கமான ஒரு பாவனைகளை வந்து அவர் காட்ட முடியுமா அவரால் அப்படின்னு எல்லாம் வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் கூட நல்லது தான். ஏன்னா பழைய படங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரே அடியாக வந்து கிடப்பில் போடாமல் அல்லது டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் திரும்ப வந்து அந்த படங்களை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, திரையரங்கு அனுபவம், அந்த படங்களுக்கு திரையரங்கு அனுபவம் கிடைக்கிறது ரசிகர்களுக்கே கூட ஒரு புது அனுபவமாக இருக்கும். அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கும் வரும். இப்போ அஜித்தை பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக படமே இல்லை, அவரோட படமே எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த பில்லாவும் வாலியை வந்து அதை வந்து இவங்களுக்கு அந்த ஏக்கத்தை போக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. திரு அஜித்குமார் அவர்களுக்கு படங்கள் வந்து துணிவுக்கு அப்புறம் எதுவுமே வரலை 1.5 ஆண்டு காலமாக. அதனால் வந்து இந்த படங்களுக்கு வரவேற்பு கிடைக்குதுன்னு எடுத்துக்க முடியுமா?
உண்மையிலேயே வந்து இந்த திரைப்படத்துக்கு வரவேற்பு இல்லை இல்லை உண்மையிலே வந்து ஏன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட அந்த ரெண்டு படங்களுமே ரொம்ப நல்ல பெரிய ஹிட் அடித்த படம். பில்லாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி நடித்த பில்லாவோட அப்படியே நேரடி ரீமேக் தான் அந்த படம். அந்த படத்துக்கு முழுசாக ரஜினி தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணார். அந்த படம் பெருசாக வரணுன்ட்டு அது அஜித்துக்கே ஒரு மறு வரவுன்னு சொல்லலாம், கம்பேக் படமாக அமைஞ்சது. அந்த படத்தை இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லாவும் இருக்கும். அதனால் அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு வர கிடைக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. நான் முன்னே சொன்னேன், வாலி வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு படம், அதாவது எஸ்ஜே சூர்யாவோட முதல் படம். அதே நேரம் அஜித்தோட நடிப்பு திறனை வந்து அப்படி வந்து வெளிப்படுத்தின ஒரு படம்னா அது வாலி தான். அந்த ரெண்டு வேடத்தில் வந்து அவர் காட்டுற நுணுக்கமான அந்த வித்தியாசமெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதனால் மக்கள் விரும்பி அதை பார்க்குறாங்க. அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே திரை ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் பிடிச்ச படமாக அது இருக்குது. இப்போ சிட்டிசன் ரிலீஸ் ஆக போகுது. சிட்டிசன் வந்து அஜித் பல்வேறு வேடங்களில் 4-5 கட்டப்பில் நடிச்சிருப்பார். அதுலேயும் கூட வந்து அந்த கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும், அஜித்தோட நடிப்பும் வந்து ரொம்ப பேசப்பட்டது அது. அதனால் அந்த படத்துக்கும் கூட பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா அஜித்தோட இந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களுக்கும் இந்த சிட்டிசன் படத்துக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். சிட்டிசன்லாம் வந்து அப்படி பொழந்து கட்டியிருப்பார். அதனால் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைக்கும் அதுக்கு. எதுக்காக இந்த கேள்விகள்லாம் முன்வைக்கிறேன்னா சார், இந்த திரைப்படங்கள் எல்லாமே அதாவது வந்து அடித்து தோஞ்சி போட்டு ரீலே தேஞ்சி போடுற அளவுக்கு வந்து டெலிவிஷன் சேனலில் போட்டுட்டாங்க. போட்ட பிறகு கூட திரையரங்களை இந்த அளவுக்கு கொண்டாட காரணம் என்னென்னா, நீங்கள் படங்களே வேண்டாம், புது படங்களே, பழைய படங்களே நீங்கள் வார வாரம் தேட்டர் போடுங்க, நாங்கள் இதே வந்து பார்த்துக்கிறோன்ற மாதிரி அர்த்தமாயிடும். இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி சுவாரஸ்யமாக படங்களை கொடுங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமாக படம் இப்போ வரமாட்டேன்றது இல்லை. இப்போ கில்லி படத்தை எடுத்துக்காங்க, அது ஒக்கடு படத்தோட டைரக்ட் ரீமேக் தான். இருந்தும் கூட தமிழுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை வந்து அப்படி பண்ணியிருப்பார் இயக்குனர் தரணி. நீங்கள் கில்லி படத்தை இப்போவும் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து தனியாக இருக்கும். அப்படி பரன்னு போகும் ஸ்கிரிப்டு. அதில் வந்து 1-2 லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களை கேள்வியே கேட்க வைக்காது அந்த படம், அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே போல் தான் சிட்டிசன் படத்தில் பல குறைகள் இருந்தாலும் கூட அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படி பரபரன்னு இருக்கும். அஜித் வந்து அந்த வெவ்வேறு கெட்டப்பில் வர்ற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு தனி அனுபவமாக இருக்கும். அதனால் இந்த படங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து மவுசு குறையலைங்கிறது தான் இந்த ரீரிலீஸ் நமக்கு உணர்த்துகிற பாடம். இன்னொன்று, இந்த மாதிரி படங்களை சுவாரஸ்யமாக கொடுங்க, கொடுத்தா வந்து நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குறையாகவே இருக்குண்டு, இந்த குறைகளை நிறைவேற்ற வேண்டியது நடிகரோட கடமையை எடுத்துக்க முடியுமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் இந்த மாதிரி தரமான படங்களை கொடுக்க முடியலன்னு எடுத்துக்க முடியுமா? ரெண்டு பேரும் தான், அதில் குறிப்பாக இயக்குநர்கள் தான். இயக்குநர்கள் வந்து நல்ல மெனக்கெடுனா அவங்க ஹீரோ கால்ஷீட் இருந்தால் போதும், என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சும்மா விஜயோட கால்ஷீட் கிடைச்சா அதை எவ்வளோ வேணால் ஊதி பெரிதாக்கி பொய் பொய் பொய்யாக சொல்லி ஒரு படத்தை வித்துற முடியும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு தவறான ஒரு கணிப்புங்கிறத லியோ நிரூபிச்சது இல்லையா? அதனால் இயக்குநர்கள் நல்ல கவனம் எடுத்து சரியான ஸ்கிரிப்டை பண்ணி அந்த முன்னணி நடிகர்களை வந்து அதில் கமிட் பண்ணோம். முன்னணி நடிகர்கள் வருஷத்துக்கு 2 படமாவது பண்ணணும் கண்டிப்பாக. பண்ணால் தான் இந்த அந்த கேப் வந்து பெருசாக தெரியாமல், அதுவும் அந்த வருஷ கடைசியில் திரையரங்குகள் வந்து கண்டென்ட் இல்லாமல் தடுமாறுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த நிலை தவிர்ப்பதற்கு இப்படி 2-3 படம் பெரிய நடிகர்களை வச்சு பண்ணாக்க ஓரளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னா, இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாமே வருடத்து கட்டி 2 படம் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரையரங்கு உரிமையில கருத்தை முன் வைக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா இருக்கு நடிகள் நடுவே 1 வருஷத்துக்கு 1 படம், 2 வருஷத்துக்கு 1 படம்ன்ற மாதிரி போகும்போது இருக்கிற கூட்டம் கூட இந்த நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட வந்து வராம போயிட்டு இருக்கிறதே இந்த நடிகர்கள் தான் கூட்டம் வருது தியேட்டர்ல. இவங்களே படம் ஒழுங்கா கூடலாம், அப்புறம் எங்க இந்த கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி என்ன சார் ஆகுது? இப்போ வந்து இந்த குறிப்பா இந்த ஒரு 6 காலமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னேஷன், அதாவது ஒரு தேக்க நிலை தான் இருக்கு. இதுல வந்து நடிகர்களை குறை சொல்கிறதோ அல்லது இயக்குநர்களை குறை சொல்கிறதோ ஒன்றும் இல்லை. பொதுவாகவே இந்த ட்ரெண்டு வந்து எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் அது பெருசாக போகிறதில்லன்ற நிலைமை தான். நீங்கள் தீபாவளி படங்கள் பாருங்கள், நம்ம பெருசாக கொண்டாடினோம், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஜிகர்தண்டாவாகட்டும் அல்லது அந்த இன்னொரு படமாகட்டும் பெருசாக வந்து அந்த வசூலுங்கிறது பெருசாக இல்லை, பெருசாக பேசணுமே தவிர எதிர்பார்த்த வசூல் இல்லாமல் போச்சு. அப்புறம் பொங்கல் படங்கள், பொங்கலுக்கு 4 படம் வந்தது, அதில் 3 படத்தை வந்து பெருசாக தான் சொன்னாங்க, ஆனால் வசூல் அந்தளவுக்கு இருந்ததா, திருப்தியாக இருந்ததுன்னா தியேட்டருக்காரங்க புலம்புறாங்க. ஸோ இந்த தீபாவளி பொங்கல் 2 பெரிய சீசன், இந்த 2 பெரிய சீசனுமே இங்கே ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 6 ஒரு தேக்க நிலை தான் நிலவுது. இதுலேருந்து தியேட்டர்கள் மீண்டு வரணுன்னா ஒரு பெரிய படங்கள் வேணும். அது ஒரு ஜெயிலர் மாதிரி,
அதே போல் இன்னும் அந்த ரேஞ்சுக்கு ஒரு படம் வந்து திரும்ப வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் தியேட்டர்களுக்கு. ஸோ இப்போது இந்த இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குது, கங்குவா, தங்கலான், அந்த மாதிரி படங்கள் இருக்குது. அந்த படங்கள் வந்து தியேட்டர்களை புதுப்பிக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா விடாமுயற்சி, வேட்டையன், இந்த காட்டு, இந்த படங்கள் தான் வந்து திரும்ப திரையரங்குகளை வந்து உயிர்ப்பிக்கணும். ரஜினி, கமலஹாசன் பெரிய லெவலில் ஸ்பீக்கில் இருக்கும்போது கூட அவங்களுக்கு இணையாக வந்து அடுத்தது அஜித் விஜய்ன்ற ஒரு பிம்பமே உருவாயிடுச்சு. இவங்க என்ன வசூல் கொடுக்குறாங்களோ அதில் ஒரு கணிசமான வசூல், ஒரு 90% இந்த நடிகர்கள்கிட்ட வந்துருச்சு இப்போ வசூல் ரீதியாக. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அடுத்த லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாமே இவங்க கொடுக்குற வசூலில் ஒரு 30-40% கொடுக்க முடியலையே, என்ன காரணம் இதுக்கு? அது காரணம் என்ன, முன்ன இதுக்கு முன்னே ஒரு நண்பர் என்ன கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது நிலைத்தன்மை. ஒரே அதாவது ஒரு படம் கொஞ்சம் சரிச்ச ஒரு ஒரு சுமாராக போனால் கூட அடுத்தடுத்து படங்களில் அப்படியே வந்து மீண்டு எழுந்து வந்து வசூலை கொடுக்குற மாதிரியான ஒரு தன்மை நீங்கள் சொன்ன இந்த நடிகர்கள் மத்தியில் இல்லை. இப்போ நீங்கள் சூர்யாவாகட்டும் அல்லது விக்ரம் ஆகட்டும், இவங்கெல்லாம் நல்ல படம் கொடுப்பாங்க, ஆனால் எப்பயாவது ஒரு படம் தான் பெரிய வசூல் கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு படத்தில் தான் கிடைக்கும். ஒரு படம் விழுந்தாலும் அடுத்த ரெண்டு படத்தில் வந்து அவங்க பெரிய வசூல் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இல்லை. அதாவது சீசன் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க படம் நல்லா ஓடும், ஆனால் வருஷம் பூரா ஓடுமான்னா சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை தான் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதாவது சூர்யா, விக்ரம், தனுஷ் இல்லை விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நிலை வந்துருச்சு. இதில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க, இதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்கன்றது தான் உண்மை. இதிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு மேலே வந்திருக்கிறது சிவகார்த்திகேயன் மட்டும்தான். ஏன்னா பிரின்ஸு நல்லா போலனாலும் அதுக்கு அடுத்தடுத்து ரெண்டு மூணு படங்கள் வந்து அவரை மேலே கை தூக்கி விட்டுருச்சு. இப்போ நீங்கள் மாவீரன் வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக அமைஞ்சது, அயலான பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக அமைஞ்சது, முதலுக்கு மோசமெல்லாம் போயிடுச்சு. அடுத்து ஏஆர் முருகதாஸ் படம் அல்லது கமல் தயாரிக்கிற படம், இந்த படங்கள் வந்து ஒரு படம் ஒன்றா கூட தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த படங்கள் சுமாராக போனாலும் அவர் தப்பிச்சுப்பார். அவர் நிலைமையில் இவங்க யாருமே இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தனுஷ் எல்லாம் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் தனுஷ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளோடு வந்து அவரோட இது வந்து முடிஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவ்வளோதான், ஒரு வெற்றிமாறன் அல்லது அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதில் அவர் நடிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அந்த படம் ஓடுது, அவார்டு ஏதாவது வாங்கி தருது, இவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு 200 கோடி 250 கோடின்ற பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற நிலைமை இவருக்கு தனுஷுக்கு வந்து இன்னும் அமையவே இல்லை. நீங்கள் சூர்யா அண்டு விக்ரம் ரெண்டு பேருமே வந்து அதே கண்டிஷன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூர்யா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் அவரால் ஒரு 150 கோடி ரூபா படம் கொடுக்க முடிஞ்சிருக்கா இப்போ வரைக்கும், அல்லது சிவ ஒரு விக்ரமால் வந்து அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு படம் கொடுக்க முடிஞ்சிருக்கா? இவங்க அந்த ஒரு நல்ல படம், நல்ல கேரக்டர் அந்த லெவலில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து மாஸ் படம், மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேரணும், கமர்ஷியலாக பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கணும், அதில் வந்து அவங்க பெருசாக ஹிட் அடிக்கவே இல்லை. அதனால தான் இவங்க எல்லாரும் வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் இவ்வளோதான் நிற்கிறாங்க. அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் மட்டும்தான், மற்றபடி வந்து அந்த வரிசையில் ஆட்களே இல்லை. இப்போ இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு மாஸ், ஒரு பொம்பாஸ்டிக் ஓப்பனிங், எட்சட்ரா ஓப்பனிங் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வரப்போகின்ற நாட்களில் வந்து இந்த அஜித் விஜய் இவர்களோட காலத்தோடவே முடிஞ்சிடுமா இந்த ஓப்பனிங், இந்த பெரிய ஓப்பனிங்கு, பெரிய செலிப்ரேஷனு, தியேட்டரு, திருவிழா கோலம் காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஜித் விஜய் சினிமா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த காலம் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாமா? அப்போ இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இப்போ சிவகார்த்திகேயன் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் சினிமாவுக்கு வந்து? சிவகார்த்திகேயனுக்கு இது 21வது படம் போய்கிட்டு இருக்கு. 21 படத்துலேயே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரஜினிக்கு அடுத்த நிலை அப்படின்ற நிலைக்கு வந்துட்டார். ரஜினி, கமல் அல்லது ரஜினி, அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் இப்படி வந்துருச்சு லைனப்பு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னும் யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது. யாரும் வந்து சினிமாவில் இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள், சூர்யா, விக்ரம், தனுஷ் அல்லது சிம்பு, இந்த லைனப் இருக்குது பாருங்கள். இந்த லைனப் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வந்து நின்று போச்சு, அதுக்கு மேலே அது வரவே இல்லை. சிவகார்த்திகேயன் அதை தாண்டி வந்துட்டார், அவருக்கு இணையாக அல்லது அவருக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் வருவார் கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி, வணக்கம். வேளாங்கல்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையாக இருக்கும், லகங்காவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.